கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காதலியை சுத்தியலால் தாக்கி முகம் சிதைத்த கொடூரமான காதலனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். காதலன் காதலியை தாக்கியது ஏன்? முட்புதர்களுக்கு இடையே உயிருக்கு ஆபத்தான நிலையில் பற்கள் உடைந்து முகம் சிதைந்த நிலையில் கிடந்த பெண்ணை போலீசார் மீட்டு வரும் காட்சிகள் தான் இவை. காதலன் சிக்கியுள்ள நிலையில் சம்பவத்தின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியைச் சேர்ந்த 24 வயதான பெண்ணுக்கும் விருதாச்சலம் அடுத்த கார்மங்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்ற இளைஞரும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அதனால் திருமணத்திற்கு வீட்டில் சம்மதிக்க மாட்டார்கள் என்று கூறி காதலை முறித்துக் கொண்டுள்ளார் அந்த பெண். பெண்ணிற்கு வேறொருவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வருகிற 10ஆம் தேதி திருமணம் நடக்கவிருந்தது. இதனை தெரிந்து கொண்ட ஸ்ரீதர் செல்போனில் காதலியை தொடர்பு கொண்டு திருமணத்திற்கு முன்பு தன்னை ஒரு நாளாவது நேரில் சந்திக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதனை நம்பிய இளம்பெண் 25ஆம் தேதி காலை 9 மணிக்கு தோழி வீட்டிற்கு செல்வதாக பெற்றோரிடம் தெரிவித்துவிட்டு காதலனை பார்க்க கார்மங்குடி கிராமத்திற்கு பேருந்தில் சென்றுள்ளார். பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த காதலனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். காதல் ஜோடி கார்மங்குடி என்ற விவசாய நிலப்பகுதியான முள்தோப்பில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது ஸ்ரீதர் திடீரென மறைத்து வைத்திருந்த சுத்தியலை எடுத்து பெண்ணின் தலை, வாய், முகத்தில் சரவாரியாக தாக்கினார். இதில் பெண்ணின் முற்பற்கள் உடைந்தன, உதடும் கிழிந்தது, தலையிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அருகே விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் ஓடி வந்துள்ளனர். அதற்குள் ஸ்ரீதர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். சம்பவ இடத்திற்கு வந்த விருதாச்சலம் போலீசார் பெண்ணை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்தனர். பெண்ணை யார் தாக்கினார்கள் என்று போலீசாருக்கு குழப்பம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் காதலன் ஸ்ரீதரை போலீசார் தேடி வந்தனர். நெய்வேலி அருகே உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த ஸ்ரீதரை பிடித்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பிரிந்து சென்ற காதலி வேறொருவரை திருமணம் செய்வது பிடிக்காமல் அவரை தாக்கியதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார். கைது செய்யப்பட்ட ஸ்ரீதர் கார்மங்குடி திமுகவின் வடக்கு கழக ஒன்றிய அமைப்பாளராக இருப்பதும் தெரியவந்துள்ளது.